வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். மாலையுடன் ஓய்ந்தது ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் பிரச்சாரம். தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக காங்கிரஸ் தலைவர்கள். செயற்கை நுண்ணறிவு மூலம் பரப்பப்படும் போலி வீடியோக்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த விரைவில் புதிய சட்டம். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் முன்னாள் தமிழக ஆளுநருமான ஃபாத்திமா பேபி மறைவு. ஆளுநர்கள், முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். தமிழகத்திற்கு 2700 கனஅடி தண்ணீரை நாளை முதல் டிசம்பர் மாதம் வரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விசாகப்பட்டினத்தில் தொடங்கிய முதல் 20 ஓவர் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 25ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. 200 தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் தியோகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரசின் தவறான ஆட்சியை அகற்ற ராஜஸ்தான் மாநில மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். இந்த வாய்ப்பை ராஜஸ்தான் மக்கள் தவறவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். வன்முறை, குற்றங்கள், ஊழல் ஆகியவற்றை கொண்ட காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ராஜஸ்தான் மாநில மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். साथियों, बीते दिनों मैं जहां जहां भी राजस्थान में गया, करीब करीब हर कोने में जाने को मौका मिला, मैंने छोटे छोटे बच्चों की भावनाओं को समझा, माताओं बहनों को सुना, यहां के राजनीति के खिलाड़ियों को सुना, हर प्रकार से एक ही गुंज सुनाई देती थी, एक ही बात सुनाई देती है, गहलोत जी एक ही बात सुनाई देती है, गहलोत जी कोनी मिले वोट जी। இதேபோன்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சித்தோர்கர், நத்வாரா ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். இதனிடையே காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஜோத்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மாநிலத்தின் முதலமைச்சர் அசோக் கெலாட், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க தங்கள் கட்சிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தெலங்கானாவில் வரும் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அங்கும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அங்கு பாஜக காங்கிரஸ் ஆளும் பிஆர்எஸ் கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மதுராவில் நடைபெற்ற புனித மீராபாயின் 525வது பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீராபாயின் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். பின்னர் பேசிய பிரதமர், குஜராத்துடன் தனித்துவமான நல்லுறவை பேணியவர் மீராபாய் என்றும், ராஜஸ்தானில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்த அவர் தன் இறுதி மூச்சு வரை அம்மாநில மக்களின் மேம்பாட்டிற்காக வாழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டினார். செயற்கை நுண்ணறிவு மூலம் பரப்பப்படும் போலி வீடியோக்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த புதிய சட்ட விதிகளை மத்திய அரசு கொண்டுவரும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி வீடியோக்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் நமது சமூகத்தின் மாண்பு மற்றும் குடியாட்சியின் மரபை பாதுகாப்பதோடு தனி மனித உரிமைகளுக்கு குந்தகம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய சட்ட விதிகளை கொண்டுவர ஏதுவாக அனைத்து சமூக வலைதள நிறுவனங்கள் மற்றும் முக்கிய பெரு நிறுவனங்களின் தலைவர்களுடன் தாம் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கான கருவிகள் மற்றும் வழிமுறைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து இவர்களுடன் விரிவாக கலந்தாலோசித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், அரசு எடுக்கும் முன் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு தவறான செய்திகள் மற்றும் தவறான வீடியோக்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கான அனைத்து வழிவகைகளையும் தாங்கள் மேற்கொண்டு வருவதோடு அதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த நிறுவனங்கள் தெரிவித்ததாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். रेगुलेशन की ड्राफ्टिंग को कंप्लीट करने का प्रयास किया जाएगा, जिससे कि एक बहुत ही हेल्दी वे में जल्दी से जल्दी सोसाइटी को, सोशल इंस्टीट्यूशंस को बचाने के लिए जो काम करना है वो किया जा सके. இந்தியா வருகை தந்துள்ள செஷல்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சில்வஸ்டர் ராடகோன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று நேரில் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் நல்லுறவு மற்றும் சர்வதேச விவகாரங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியா நிதி உதவியுடன் செஷல்ஸ் நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கும் இளையோர் திறன் மற்றும் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைச்சர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்க விபத்தில் சிக்கிய 41 பேரை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 12வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. சுரங்கத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக துளையிட்டு குழாய் பதிக்கும் பணி நிறைவடைந்த பின்னர் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மீட்கப்படுபவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளிக்க மருத்துவர்களுடன் 30 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. இதனிடையே மீட்புப் பணிகள் நேரில் ஆய்வு செய்த உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீட்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் தொடர்ந்து மாநில அரசுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் புஷ்கர் சிங் தாமி குறிப்பிட்டார். இதனிடையே மீட்பு நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தின் உறுப்பினர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அடா ஹஸ்னைன், சுரங்கத்தில் சிக்கியவர்களையும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டி இருப்பதால் மீட்பு பணியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். The latest reports you are just getting is of this particular access route, which is making headway inside. And all the reports which are coming in at the moment are basically referring to this particular approach. ஃபரோ தீவுகள் நாட்டின் பிரதமருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார். தில்லியில் நடந்த சந்திப்பு குறித்து மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக ஊடக பதிவில், ஃபரோ தீவுகள் நாட்டின் பிரதமர் அக்சல் ஜோகனசன் உடன் சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது மீன்வளத்துறையில் இரு நாடுகளுக்கான ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மீன்வளத்துறையின் கீழ் பல்வேறு தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட ஃபரோ தீவுகள் நாட்டின் தொழில்துறையினர் இந்தியாவில் தொழில் தொடங்குவது குறித்து அவருடன் ஆலோசனை செய்ததாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறு பேசியதாக பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட புகாருக்கு விளக்கம் கேட்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவதூறு கூறியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நாளை மறுதினத்திற்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை ராகுல் காந்தி மீறியதாக பாஜக புகார் தெரிவித்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தாமதமாகும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம். பிணை கைதிகளை விடுவிப்பதில் சிக்கலா? பிராந்திய மோதலாக மாறக்கூடாது, பிரதமர் மோடி. இன்றைய மக்கள் மேடை விவாதத்தில் இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில் காண தவறாதீர்கள். மன அழுத்தம் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா? நேரத்தையும் வேலையும் பயனுள்ளதாக மாற்ற முடியவில்லையா? அணுகுங்கள் டெலிமனாசை 1-44-16. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திற்கு 2700 கனஅடி தண்ணீரை நாளை முதல் டிசம்பர் மாதம் வரை திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 90வது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறக்குமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அதிகாரிகள் அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து தமிழகத்திற்கு 2700 கனஅடி தண்ணீரை நாளை முதல் டிசம்பர் மாதம் வரை திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் முன்னாள் தமிழக ஆளுநருமான ஃபாத்திமா பேபி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 96. கேரள மாநிலத்தில் பிறந்த இவர் வழக்கறிஞராக பணியை தொடங்கி படிப்படியாக மாவட்ட நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி என பல்வேறு பொறுப்புகளுக்கு முன்னேறினார். 1989 உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஃபாத்திமா பேபி, ஆசிய கண்டத்திலேயே ஒரு பெண் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்பது அதுவே முதல் முறை. 1993 ஓய்வு பெற்ற பின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் தமிழகத்தின் ஆளுநராக ஃபாத்திமா பேபி பதவி வகித்தார். ஃபாத்திமா பேபியின் மறைவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவி தனது இரங்கல் செய்தியில், மக்கள் சேவையில் ஃபாத்திமா பேபி ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியும் தமிழ்நாடு முன்னாள் ஆளுநருமான ஃபாத்திமா பேபியின் மறைவு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக தெலங்கானா ஆளுநர் இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ஃபாத்திமா பேபியின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கல் என்று கூறியுள்ளார். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வப்பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், தமாக தலைவர் ஜி கே வாசன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்களும் ஃபாத்திமா பேபியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் 26வது பகவான் மகாவீர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பாரதியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகள் வழங்கிய பின் சிறப்புரையாற்றினார். விருது பெற்றவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் பயன்கள் ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன், இலவச சமையல் எரிவாயு திட்டம் போன்ற நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான லட்சிய யாத்திரை 255,000 கிராமங்களை நோக்கிய வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக அமைந்துள்ளதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஏழை எளிய மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புமிக்க யாத்திரையாக இது அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மக்கள் நலனே தன்னுடைய உயிர்மூச்சு என்று செயல்படுகின்ற உலகளாவிய போற்றப்படுகின்ற மகத்தான உலகத் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் குருஜி நரேந்திர மோடி அவர்கள் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மகத்தான யாத்திரையை தொடங்கி வைத்தார்கள். வளர்ச்சியடைந்த பாரதம், தன்னிறைவு பெறுகின்ற பாரதம் என்கின்ற உன்னதமான இலக்கை நோக்கி நம்முடைய தேசத்தினுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதையும் மத்திய அரசு அதற்காக எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் அந்த முயற்சிகளினுடைய பயன்கள் அதை பற்றிய ஒரு கவனம் எல்லா மக்களிடத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மகத்தான யாத்திரையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே துவங்கி வைத்தார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மணவெளி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் வளர்ச்சியடைந்த பாரத லட்சிய யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த உறுதிமொழியை சட்டப்பேரவைத் தலைவர் வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆர் செல்வம் பரிசுகளை வழங்கினார். பொதுமக்களுக்கான மருத்துவ முகாம், ஆயுஷ்மான் பாரத் பதிவு முகாம் ஆகியவையும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. மேலும் பல செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முன்னூற்று 70வது சட்டப்பிரிவு ரத்து, அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானம், முத்தலாக்கை முடிவுக்கு கொண்டுவருதல் என பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும், காங்கிரஸ் அரசு அளிக்கும் போலியான வாக்குறுதிகளை ராஜஸ்தான் மக்கள் நம்பவில்லை எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பாஜக அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் 3.5 டிரில்லியன் டாலரில் இருந்து 35 டிரில்லியன் டாலராக உயரும் எனவும், இதற்கான பணியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தெலங்கானாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சி காரணமாக சந்திரசேகர ராவ் மீது தெலங்கானா மக்கள் கோபமாக இருப்பதாகவும், இந்த தேர்தலில் பாரத ராஷ்டிர சமிதி ஆட்சி படுதோல்வியை தள்ளுவோம் எனவும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் அரசியல் செய்யவில்லை என்றும், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதில் தாங்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ராஜஸ்தான் விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்து 5 ஆண்டுகளாகியும் இன்னும் கடன் ரத்து செய்யப்படவில்லை எனவும், இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ராஜஸ்தான் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜஸ்தானில் ஊழல் ஆட்சியை அகற்றிவிட்டு பாஜக ஆட்சியை நிறுவ மக்கள் முடிவு செய்து விட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்றதாக மகுவா மொய்த்ரா மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் நீண்ட நாட்களாக மௌனம் காத்து வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி முதல் முறையாக இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். மகுவா மொய்த்ரா பதவியை பறிப்பு என்பது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒன்று எனவும், அவருக்கே இந்த நடவடிக்கை சாதகமாக அமையும் என தெரிவித்த அவர், பாஜகவிற்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து விசாரணை அமைப்புகள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை குறைத்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட நிலையில் அதற்கேற்ப நீட் பாடத்திட்டத்தையும் குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஏழாம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர் தேர், முருகர் தேர், அண்ணாமலையார் தேர் என அடுத்தடுத்து தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் அண்ணாமலை உண்ணாமுலை அம்மன் தேரில் அருள் பாலிக்கும் மகா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதையொட்டி 4000 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருநள்ளாறு கோயில் சனிப்பெயர்ச்சி விழா நடத்த குழு அமைத்ததாக தருமபுரம் ஆதீனம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தருமபுரம் ஆதீனத்தை கலந்தாலோசித்தே திருநள்ளாறு கோவில் சனிப்பெயர்ச்சி திருவிழா நடத்தப்படுகிறது என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் புதுச்சேரி அரசின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடித்து வைத்தது. காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் கலகோட் பகுதியில் ஊடுருவிய பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 அதிகாரிகள் உட்பட 4 பேர் வீரமரணம் அடைந்தனர். இதனை அடுத்து பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்ட நிலையில் இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவன் பாகிஸ்தானைச் சேர்ந்த குவாரி என்பதும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கமாண்டராக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் என்கவுண்டர் நடந்து வருகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஜிம்கார்பெட் புலிகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளை வாகனத்தில் அழைத்துச் சென்று ஊழியர் ராமு காக்கா என்பவர் புலிகளை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது சுற்றுலா பயணிகள் கண் எதிரிலேயே அந்த பகுதியில் பதுங்கியிருந்த புலி ஒன்று ராமு காக்கா மீது பாய்ந்து அவரை தாக்கி கொன்றது. இந்த சம்பவம் சரணாலய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு 16.25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டார் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2024 நடக்கும் இந்தியாவுடனான 5 போட்டிகள் கொண்ட பெஸ்ட் தொடர் T20 உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு அவர் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே ஆன முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 7 மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய ஆஸ்திரேலியா சற்று முன்னர் விளையாடி வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக கொள்ளிடம் ஆற்றில் மாவட்ட அளவிலான பீச் வாலிபால் போட்டி நடைபெற்றது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 14, 17, 19 ஆகிய வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை கொண்ட 20 அணிகள் கலந்து கொண்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டன. அனைத்து பிரிவிலும் முதலிடம் பிடித்த அணிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் அரியலூர் மாவட்டம் சார்பில் பங்கேற்பார்கள். அனைத்து நலத்திட்டங்களும் தங்கு தடையின்றி மக்களுக்கு சென்றடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்வதற்காக உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு வழங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் களத்தில் முதல்வர் திட்டத்தின் அடுத்த கட்டம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை ராஜீவ்காந்தி சாலை இந்திரா நகர் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார்.
நாட்டின் மின்னணு வணிக ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு அமேசான் இந்தியா நிறுவனத்துடன் மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை காணலாம். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படவும் நாட்டின் மின்னணு வணிக ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் மத்திய வர்த்தக அமைச்சகமானது அமேசான் இந்தியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அடையாளம் காணப்பட்ட மாவட்டங்களில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான திறன் மேம்பாட்டு அமர்வுகள், பயிற்சி பட்டறைகள் ஆகியவை நடத்தப்படும். வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தின் கூடுதல் செயலாளர் தலைமை இயக்குநர் சந்தோஷ் சாரங்கி, அமேசான் நிறுவன பொதுக்கொள்கை துணைத் தலைவர் சேத்தன் கிருஷ்ணசாமி, அமேசான் இந்தியா நிறுவனத்தின் உலகளாவிய வர்த்தக இயக்குநர் பூபேன் வகானர் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிலக்கரி இறக்குமதியை இந்தியா அதிக அளவு சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வலுவான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆராய இந்திய நிலக்கரி நிறுவன இயக்குநர் தலைமையில் பல்துறை உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. 2030 பிறகும் நிலக்கரி முக்கிய எரிசக்தி ஆதாரமாக இருக்கும் என்பதை கணித்துள்ள உயர்மட்ட குழு அடுத்த 10 நாட்டில் சுரங்க பணிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான உபகரணங்கள் தேவைப்படும் என குறிப்பிட்டு அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. கனடா நாட்டினர் இந்தியா வர ஏதுவாக இ விசா சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து தகுதி உள்ள சாதாரண வழக்கமான கனடா பாஸ்போர்ட் வைத்துள்ள கனடா நாட்டினருக்கு இந்த இ விசா வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் 2 அரசுமுறை பயணமாக கென்யா சென்றுள்ளார். அங்கு வாழும் இந்தியர்களை சந்தித்து அவர் கலந்துரையாடினார். அப்போது இந்தியா கென்யா இடையிலான உறவை பலப்படுத்துவதற்கு உதவி வருவதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முன்னர் முதலாம் உலகப் போரில் பங்கு பெற்ற இந்திய சிப்பாய்களை நினைவு கூறும் வகையில் நைரோபியில் உள்ள கென்யா அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையையொட்டி தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மாநில அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் க ராமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த அரசு அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். மழையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர்கள் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர் மழை பெய்து வருவதால் தமிழ்ச்சாலை ரோடு, வாவோசி சாலை நகர் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் மக்கள் உதவியுடன் துரிதமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். எங்கெங்கே தேங்கியிருக்க எல்லா இடமுமே மாநகராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து நாங்களும் எல்லா இடமும் பணி செய்து வருகிறோம். வீடுகள்லையும் தண்ணி கிடக்கு, ஏன்னா ரொம்ப தாழ்வான பகுதி, அதனால் ஊத்தெடுத்து எல்லா வீடுகளையும் உள்ள தண்ணி கிடக்குனால அவங்க சமைக்க முடியாது. அதனால் மதிய உணவு எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டோம். இதனிடையே பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகர் முழுவதும் தண்ணீர் காடாக உள்ளதாகவும் கொசு அதிகமாக உற்பத்தியாகும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தைப் போலவே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதால் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துள்ள மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணைக்கட்டு வழியாக 1396 கனஅடி உபரிநீர் வெளியேறி வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அணைக்கு செல்லவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 26 தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27 தேதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.